எனக்கு உனக்கு உங்களுக்கு போடணும் சார். எது சோலி முடிச்சு ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. அதான் உங்களை போடணும் சார். Women. From the BART train to a tour bus, just to the same game, pulling more sweats, giving more bucks. ஹலோ காய்ஸ், ஹலோ டிடிவி, வெல்கம் பேக் டு யுவர் பிராண்ட் நியூ வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, இஷ்டம் இருந்தா சொல்லு. கண்டென்ட்டுக்காக. அப்புறம் வந்து இப்போ வந்து என்ன இது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளை நிறைய விதமாக வச்சு நம்மளுடைய கண் கட்டிய வித்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண் கட்டிய வித்தை அப்படி கொண்டது கிடையாது. சளி உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கிறது, அதுக்காக இல்ல போடணும், சாப்பிட்டுதான் போடணும். கண்கட்டி வித்தைகள் வந்து எப்படி இருக்கிறது, அதை கண்டுபிடிப்போமா மாட்டோமா, ரோஸ்ட் பண்ணுவோமா மாட்டோமா, எல்லாமே கலந்து அடித்து மிக்சிங்ல வரும்போது. ஓகே ஓகே, நாங்கள் வந்து எடுத்திருக்க சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்லணுமா, பூம்பூம் பாக்ஸ். ஓகே, அப்படி ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் எலிவேஷனுக்குள்ளே போயிடலாம். தயாராக இருங்க எல்லாரும், தயாராக யாரும் பார்த்து மனம் அது பேர் எப்படி சொல்லுவாங்க, 18 வயசு கீழே உள்ளவங்க, ப்ரெக்னென்ட் லேடி, ஹார்ட் பேஷண்ட், இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா அப்புறம் மண்டைக்கு பிடிச்சி ஜெப்ரிக்கு அதை வந்து எப்படி சொல்றது, அதனால மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படியே. வீடியோக்குள்ள போமா? போமே. சரி, ஏதாச்சும் சொல்லு பாய். இந்த பிக்சர்ல இருக்க எல்லா டாட்டும் ஒயிட் கலர்ல இருக்கா இல்ல பிளாக் கலர்ல இருக்கான்னு பாருங்க. ரைட், சனியா சைக்கிள் இருக்கு, ஒயிட் கலர்ல தான் இருக்குது. என்ன கன்ஃபியூஷனா இருக்கா? நீங்க ஒரு இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்கும்போது அந்த இடம் ஒயிட் டாட்டா தான் தெரியும், அதை தவிர மத்த எல்லா இடத்துலயும் இருக்கிறது பிளாக் டாட்டா தெரியும். அது பிளாக்கா இருக்கே அப்படின்னு அதை போய் பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே பாத்தீங்கல்ல அது உங்களுக்கு பிளாக் டாட்டா தெரியும், நீங்க இப்ப பாக்குறது ஒயிட் டாட்டா தெரியும். இப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சத்தியமா எல்லாமே ஒயிட் ஒயிட்டா தான் தெரியுது. இந்த பிக்சர்ல இருக்க எல்லா டாட்டும் ஒயிட் கலர்ல இருக்கா இல்ல பிளாக் கலர்ல இருக்கான்னு பாருங்க. கண்ணாடி கலந்துட்டு கைஸ், நல்ல ஐடியா இருக்கு, கண்ணாடி போட்டு பாருங்க. எல்லா ஆப்டிகல் லேசன் செகண்ட் வீடியோ போமா, அதாவது ஒரு இடத்த மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தா அது வந்து ஒயிட் கலர்ல தெரியுது, மத்த இடத்துல அப்படியே அங்கங்க அங்கங்கன்னு பார்த்தோம்னா பிளாக் ஒயிட்னு மாறி மாறி தெரியுது. அது ஏன்னா அதுக்கு ஒயிட் வந்து இன்டென்சிட்டி, அது சயின்டிபிக் வழியா பண்ணோம்னா என்னெல்லாமோ வரும். இது எந்த பொசிஷன்ல அசைது, வலது பக்கமா அசைதா இல்ல இடது பக்கமா அசைதா? அன்றே கணிதா ஜெஃப்ரி, அசையவே இல்ல. உங்களுக்கு தெரியுமா, ரொம்பவே பாப்புலரான கிரிப்டோ கரன்சி பிட்காயின். இந்த வீடியோவோட சென்டர்ல மேல கீழன்னு எல்லா பக்கமும் பாருங்க, எல்லா பக்கமும் பார்த்து செத்து போறீங்க.
உங்களுக்கு இது மூவ் ஆகுற மாதிரி தெரியல. ஆனா இது சாதாரண ஒரு பிச்சர் தான், மூவ் ஆகாம ஒரே இடத்துல தான் நிக்குது. நம்மளடா வேணா பாஸ் பண்ணி பாருங்க. பாஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருமா? இந்த பிச்சர்ல இருக்க வேர்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க பாப்போம். அப்படி இல்ல, இப்படியா தெரியுதா? இல்ல இல்ல, இப்படிதான். என்ன கண்டுபிடிக்க முடியலையா? கண்ணாடியை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க. அப்படி இல்ல, நான் கண்ணை கொஞ்சம் சுருக்கி பாருங்க, உங்களுக்கே அந்த வேர்ட் என்னன்றது தெரியும். இந்த பிக்சர்ல இருக்க வேர்ட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிங்க பாப்போம். செக்ஸ் காசஸ் பேட் ஐஸ். இது எப்படா கையில வந்துட்டு? ஏல இப்படி பார்த்தா கண்ணை கொஞ்சம் சுருக்கி பார்த்தா எனக்கு தெரியும் गाइस. நோ செக்ஸ் காசஸ் பேட் ஐஸ். உங்களுக்கு ஆமா ஆமா. நோ செக்ஸ் காசஸ். இந்த பொண்ணோட பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட்ல தானே இருக்கு, ஆனா இந்த பொண்ணோட பிக்சர கலர்ல உங்களால பொண்ணோட மூக்குல இருக்க டாட்ட கண்ணி மைக்கெல்லாம் பாத்துக்கிறியா? இப்ப செவத்தை பார்த்து கண்ணை ஃபாஸ்டா பிளிங்க் பண்ணுங்க. ஒழுங்கா ட்ரை பண்ணீங்கன்னா இந்த பொண்ணோட பிக்சர் உங்களுக்கு கலரா தெரியும். பொண்ணோட பிக்சர் மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் தெரியும். இந்த பொண்ணோட பிக்சர் பிளாக் அண்ட் இந்த பிக்சரோட சென்டர்ல இருக்க ரெட் டாட்ட ஒரு 30 செகண்ட் கண் வேற மாத்துல திருப்பி திருப்பி இந்த வார்த்தை வார்த்தை வந்துருக்கு. இந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிப்போமா? அந்த தடவை சம்திங் லைக் லைக் திஸ். ஓ, இதே மாரி வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்கோர்ஸ் வேண்டாம் கண்டாராஜா, எங்களால இதுக்கே முடியல. அடுத்து போமா? ஓ பை. இந்த பிக்சரோட சென்டர்ல இருக்க ஒயிட் டாட்ட நான் சொல்ற வரைக்கும் கண்ணி மாய்க்காம பாத்துட்டே இருங்க. வாட்ச் டைம் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. இந்த மாதிரி நம்மளும் வாட்ச் டைம் போட்டு எடுத்துடலாம். இந்த குட் வைப்ஸ் ஒன்லி. இத பார்த்துட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரியுதா? அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப கண்ணை டைட்டா மூடுங்க. சர்க்கிள் வேற கலர்ல தெரியுதா? அது என்ன கலர் அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிக்சரோட சென்ட் ஒன்னும் தெரியல கைஸ். அடுத்து போவோம். இது நல்லா இருக்கு. இந்த பிக்சர் அப்போமா நல்லா ஒத்து பாருங்களேன். அதுல ப்ளூ கலரும் எல்லோ கலரும் மூவ் ஆகுற மாதிரியே தெரியும். ஒத்து பார்த்தா அப்படிதான் அந்த ஆடுதல் மாதிரி தெரியும். உங்களுக்கு தெரிகிறதா? அதுக்கு நீங்க ஆடிட்டே போயிடலாம். எப்படி ஆடுதா? மறையும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கலர் தெரியும். அது என்ன கலர்ன்றத பாருங்க. பீட்டு கிட்ட இருந்து 8.5 நிமிஷம் இது வாங்கிட்டான் வாட்ச் அவர். என்ன கிரீன் கலர்ல தெரியுதா? இப்போ ஸ்கிரீனோட சென்டர் பாயிண்ட பார்க்காம பிளிங்க் ஆற அந்த கலர் மட்டும் பாருங்க. ப்ரோ எப்படி ப்ரோ? எப்படிடா என்ன ஒயிட் கலர்ல தெரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் பாத்தீங்களே அந்த கலர் எங்க போச்சு? இதுலயும் எங்க போச்சு? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. நீங்க சொல்லுங்க எங்க போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட்டா? இந்த பொண்ணோட பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான இருக்கு. அந்த பிக்சர் தான் புரிஞ்சுக்க. இந்த வார்த்தை எனக்கு கண்டுபிடிக்குமா? நம்மளா இதுல வந்து நம்ம ட்ரிக்கா எழுதிருப்போம். ஃபக் யூ அப்படியே போட்டுருப்போம். என்ன எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருக்கான்? யூ பிளைண்ட் பேட்டா. ஒன்னும் தெரிய மாட்டேங்குது.
Bye.